மேடையேறி ஒரு பாடல் பாடுவதே மிகவும் கடினமான பிரயத்தனம். இவர் 30,000-க்கும் மேற்பட்ட மேடையில் பாடல்களை பாடியுள்ளார் என்றால் சொல்லும் போதே மூச்சடைத்து போகிறது. கர்நாடக மெல்லிசை பாடகியான இவர் 17 வயதில் 1000 மேடைகளில் பாடி சாதனை புரிந்திருக்கிறார். இவரது தாயார் ராதா விஜயராகவன் கர்நாடக இசையில் கலைமாமணி பட்டம் பெற்றவர். தனது 9வது வயதில் வானொலியில் பாட ஆரம்பித்தார். கங்கை அமரன், இளையராஜா, ஆர்ஜி கண்ணன், சந்திரன், கே வீரமணி ஆகியோரின் குழுவில் பாடியுள்ளார். ஒரே நாளில் 3-4 கச்சேரிகளில் கூட பாடி அசத்தியுள்ளார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பார்கள். இவரின் தாயார் பாடகியாக இருப்பதால் சிறு வயதிலிருந்தே இவருக்கு இசை மேல் ஆர்வம் இருந்தது. முதன்முறையாக தன் உறவினர் நிகழ்ச்சியில் பாடிய இவருக்கு பாராட்டுகள் குவிந்தன. அத்தருணம் இவரை பாடகியாக உருமாற்றியது. 1963 வெளியான வானம்பாடி திரைப்படத்திலிருந்து கேவி மகாதேவன் இசையில். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், சீனா, ஜப்பான், யுஎஸ்ஏ தவிர மீதமுள்ள பெரும்பான்மையான எல்லா வெளிநாடுகளிலும் பாடியுள்ளார். சில சமயங்களில் இவர் பாடுவதை கேட்டவர்கள் அந்த பாடலை திரையில் பாடியவர்களை விட இவர் நன்றாக பாடியுள்ளார் என்று வியந்துள்ளனர். இசையின் கடலில் நீந்துவது மட்டுமின்றி பல பாடகர்களையும் நீந்த வைக்கிறார் இந்த வாய்ஸ் ட்ரெய்னர். இவரிடம் பயிற்சி பெற்ற பலர் பல நிகழ்ச்சிகளில் பல பரிசுகளை வென்றுள்ளனர். ஜீ தமிழ் சரிகமப்பாவில் வாய்ஸ் ட்ரெய்னராக தற்போது பல பாடகர்களை வெற்றி பாடகர்களாக மாற்றி வருகிறார். தற்போது இவரது மகள் நிவேதாவும் பாடகியாகவும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் உருமாறியிருக்கிறார். 34 வருடங்களாக மேடைகளில் பாடி மேடை கச்சேரிகளின் மகாராணியாய் விளங்கும் நிர்மலா நரசிம்மன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது இசை 24x7.com வெப்சைட்.